ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா எப்படியாவது கோபி வந்து இப்படி முடியாமல் கிடக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க பொண்டாட்டி ராதியா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ராதியாவை கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஓடி வர்றாங்க, கதறி அடித்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அவங்க கால் பண்ணால் எடுக்கல அப்படின்னு பாக்கியா கேட்க, ஐயோ நான் அவர் வழக்கம் போல் ஏதோ குடிச்சிட்டு கிடக்கிறான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க ஐசியு வார்டுக்கு. அங்கே எப்படி அங்கே ஒரு ஆந்த நின்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, கருணோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஈஸியர் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏய் நில்லடி, எங்கடி போகிற அப்படின்னு கேட்க, இங்கே ராதிகா பார்த்தீங்கன்னா, அத்தை ப்ளீஸ் அத்தை என் வீட்டுக்காரரை பார்க்க விடுங்கத்தை அப்படின்னு கோபிக்கா சொல்ல, இங்கே ராதிகா சொல்ல, உடனே கோபியை பார்க்க முடியாதுடி கோபி, ஏன் பிள்ளடி அவன் உன் வீட்டுக்கு வந்ததுலன்னா இத்தனை வாட்டி முடியாமல் போயிட்டான், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான், நீ இனிமே என் பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ள வந்த அவ்வளவுதான் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்தா என்னம்மா சத்தம் சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒன்னும் இல்லம்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நீ போறியா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாக்கியா வர்றாங்க, அத்தை என்னத்த இது, அவங்க யாரு, அவங்க பொண்டாட்டி, அவங்க வராம வேற யார் வருது, ஆ நேத்துலேருந்து எங்கே போனாலாம், அவ புருஷனை காப்பாத்திய கூட்டி ஒன்னாந்து வைப்போம், இவங்க வந்து அழகா தூக்கிட்டு போவாங்களோ, அதெல்லாம் முடியாது பாக்கியா, நீ வாய முடிட்டு போ, அதெல்லாம் என் கோபி அவ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, ராதியாவை சொல்லி ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க, அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் நல்லபடியாக குணமாகட்டும், கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு பாக்கியா அப்படி சமாதானப்படுத்த, ஏய் பாக்கியா நீ என்ன அவளுக்கு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கியா, அவளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போக சொல்லு அப்படின்னு கத்துறாங்க ஈஸ்வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, ஆ யாரும் போகக்கூடாது, என் பிள்ளையை நான் தான் முதல்ல பார்ப்பேன், அடிப்பாவி அன்னைக்கு கொல்லி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ட ஆள் இந்த ஆள். இன்னைக்கு என்னடனா நான் முதல்ல நான் தான் பார்ப்பேன்னு ஓடி போய் பார்க்குது, யா கோபி நல்லா இருக்கியாப்பா அப்படிங்களா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, அவருடனே அந்த ஒப்பாரி வைக்கிறாரு. ஏன்னா அம்மா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு அம்மாலாம் வந்து நிற்கிற பார்த்துட்டு, அம்மா நீங்களா வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்து பார்க்க வந்தீங்களாம்மா, என் மேலே கோவம் இல்லையே வருத்தம் இல்லையே, ஏய் உன் மேலே நான் ஏன்டா கோவிக்க போகிறேன், நீ ஏன் புள்ளடா, நான் 10 மாதம் சம்மந்து பத்து புள்ளடா, உன்னை நான் பாராட்டி சீராட்டி வளர்த்தேன்டா, மோரூட்டி தயிரூட்டி வளர்த்தேன்டா அப்படிங்கிற மாதிரி கதையை அள்ளி விடுது. அடுத்த மாதிரி உண்மைதான் கதை இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா கோபி அழுகிறாரு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன், உங்களை எவ்வளோ தண்டிச்சிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க. அட விடுப்பா, அதெல்லாம் நீ ஏப்பா நினைக்கிற, போனதெல்லாம் விடு அப்படிங்கிறாங்க. நீ பாரு இப்போ என்னை பார்க்க யாராவது வந்திருக்கீங்களம்மா, யாருமே எனக்கு ஃபோன் எடுக்கல அப்படிங்கல, நீ கவலையப்படாத, உன்னை பார்க்குறக்கும் தாங்குறக்கும் உன் குடும்பமே இருக்குது, உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க எல்லோரும் இருக்கேல, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற, யாருமா என் பொண்டாட்டினா யார் அப்படின்னு அவருக்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாப்பா செலியன் எழில இனியா நம்ம பாக்கியா எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் தாங்கலை. அப்போ ராதிகா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தகையோட நம்ம ஏன் இதே ஞாபகப்படுத்தணும்ட்டு, சரி நீங்கள் அடுத்த ஆள் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அப்புறம் ஈஸ்வரி இருப்பா உன் பொண்ணு பார்க்கணும் அழுதுட்டுருக்கா, ஏன்னா இனியாவே நான் தான் போகணும் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் இனியா வர்றாங்க, இனியா வந்த கூட டேடி டேடின்னு போய் கட்டி பிடிச்சி அழுக, அம்மா இனியம்மா என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டேடி நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும், ஏமா அப்படி சொல்கிறேன், இல்லை நான் உங்களை பிடிச்சி அந்த மாதிரி திட்டிருக்க கூடாது, திட்டினதுனால தான் இப்படி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்ல. பார்த்தா என்னம்மா நீ அப்படிலாம் நினைக்காதம்மா, நீ சொன்னதுக்கப்புறம் தான் இந்த அப்பனுக்கு புத்தியே வந்திருக்கு, இல்லை டேடி இப்போ அம்மா மட்டும் சரியான நேர்த்துக்கொள்ளினா இந்நேரம் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்களே, அதுக்கு நான் தானே காரணமாயிட்டேன் அப்படி இப்படின்னு அழுகிறாங்க. இல்லைம்மா நான் தாம்மா குடும்பப்படுத்திட்டேம்மா, பாக்கியா பழிவாங்கிறேன் பழிவாங்கிறேன் நினச்சிட்டு எவ்வளோ நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன், சே அவ நம்ம குடும்பத்தை தாங்கியிருக்கா, நம்ம புருஷன் விட்டுட்டு போனாலும் அவ பிள்ளை என் பிள்ளைங்களை வந்து தாங்கியிருக்காளே, இந்த குடும்பத்தை அப்பா அம்மா பார்த்து பார்த்துருக்குறா, வீட்டு வாசலை வீடு காசை உழைச்சி கொடுத்து வாங்கியிருக்கிறா, நம்ம குடும்பத்தையே நிலநாட்டி இருக்கிறா, காப்பாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட எனக்கு வரலையம்மா, அப்படி வந்திருந்தா நான் பாக்கியாவை உங்கள் அம்மாவை நான் டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டேனே, குடும்பப்படுத்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட அழுதுட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பாக்கியா எல்லாரும் உள்ளர வர்றாங்க, வந்துட்டு கொஞ்சம் கேட்டுறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம். பாக்கியா வந்து கூட, பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நீ எவ்வளவோ நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்க, உங்க கூட நான் வாழ்ந்த வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கேன், இப்போ தான் உன்னோட வாழ்க்கையை நான் உணர்றேன் அப்படி இப்படின்னு அப்படி மன்னிப்பு கேட்குறாரு கையெடுத்து. இதையெல்லாம் ராதியா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டி ராதியா வந்திருக்காங்க, பார்த்துக்கங்க பேசிக்கங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பாக்கியா போகிற அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க உங்களை காப்பாற்றுன்னு ஆபத்தில் இருந்தீங்க, முடிஞ்சு போச்சு, ஏன் வேலை முடிஞ்சிச்சு, உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்க உங்கள் அம்மா எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க பாக்கியா. உடனே ஈஸ்வர் இங்கே பாக்கியா எங்கே போகிறேன், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், உனக்கு அதே முக்கியமா அப்படிங்கல, ஆமாம் அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு கௌரவத்தை கொடுக்கும், எனக்கு சாப்பாடு இருக்கு, சாப்பாடு போடுறது அதுதான், நிறைய பேரை வாழ வைக்கிறது தான், அதை விட்டுட்டு நான் உங்கள் பிள்ளையோட இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு உன் பிள்ளையை காப்பாற்றிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கல. இங்கே பாரு பாக்கியா நான் சொல்கிறது கேளு, என் பிள்ளைக்கு இப்படி இருக்கல் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதியா உள்ளே போகிறாங்க, போகிறா பாரு அப்படிங்கல. அப்புறமா இனியா பாக்கியா எல்லாரும் விடுங்க பார்க்கட்டும் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் பொண்டாட்டி இல்லையா அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சான் அப்படின்னு ஈஸ்வரி வழக்கம் போல் கத்துறாங்க.
இங்கே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கத்துறதை பொருட்படுத்தாமல் ராதிகா உள்ளர போகிறாங்க. உள்ளர போயிட்டு அப்படியே கோபி என்னை மன்னிச்சிருக்காங்கிறாங்க. நீ என்ன மன்னிப்பு கேட்கறது? நான் எல்லாருமே டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் ஒரு நல்ல மனுஷனாகவே இல்லை. உன்னையும் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கும் நான் சந்தோஷத்தை கொடுக்கல. பாக்கி அவள் டார்ச்சர் பண்ணுறேங்கிற பேர் இல்லை, அவளுக்கும் நான் சந்தோஷம் கொடுக்கல. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி அங்கே வேலைக்கு போகிறேன்ட்டு கிளம்புறாங்க. ராதிகா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நான் தான் ப்ராப்ளம் பண்ணிட்டேன், பாக்கி அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், பாக்கி அவங்க கொடுமைப்பட்டுட்டேன் ராதிகா, அவள் கூட நான் இருந்த வரைக்கும் நான் நல்லா தான் வாழ்ந்திருக்கேன், என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்துருக்கா, இப்போ தான் அவளோட அருமையெல்லாம் தெரியுது அப்படிங்கிற ராதிகா ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்போ இவனுக்கு வந்து இவருக்கு வந்து பாக்கியாவோட வாழணும் ஆசைப்படுறாரா? அப்போ நம்ம வந்து வேஸ்டாக நம்மளோட வாழ்ந்துட்டோமா? இவரோட ஆள் மனசில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாக்கியா பாக்கியான்னு தான் தெரிஞ்சிருக்காரு. திட்டிக்கிட்டே தெரிஞ்சாலும் அவர் கொடுமைப்படுத்துன்னு தெரிஞ்சாலும் பாக்கியா நினைப்பிலே தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிற நம்ம இங்கே இருக்கிறது தப்பு, நம்ம விட்டுட்டு போயிடுவோம், அவருடைய வாழட்டும் பாக்கியோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம இவரோட வாழ்க்கையில் இருக்க வேணாம், இவர் இவங்க பொண்டாட்டி பிள்ளை அம்மா தான், அம்மா காரியம் ஆடுறாங்க, அவங்களோட இருந்து வாழட்டும், நம்ம இவர் வாழ்க்கைக்கு தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி கோபியோட வாழ்க்கையை விட்டு ராதிகா முடிவெடுத்து விலக நினைக்கிறாங்க. விலக நினைச்சு அப்படி முடிவெடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்படி பார்க்குறாங்க ராதிகா அப்படியே மன சோகத்தோடய அங்கேருந்து கிளம்புறாங்க. இவர் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இருக்க தேவையில்லை, அவருக்குன்னு பாருங்கள் குடும்பம் எம்பிட்டுருக்கு, அப்படி எல்லாரும் உள்ளுக்க ஓடுறாங்க. இனியா செல்லியில் மருமக எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படி பேரும் என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு அப்படி கெஞ்சுறாங்க, பார்க்குறாங்க, தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ராதிகா நினைக்கிறாங்க நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் ஏன் நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், பாக்கியாவும் பாவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பாக்கியா கோபி இவங்களோட வாழ்க்கையை விட்டு நம்ம விலகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கிளம்பிடுறாங்க ராதிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.